Hi viewers, welcome to Tom Math lesson to numbers and sequences. exercise number 2.7, question number 12. If a comma b comma c are 3 consecutive terms of an a p and x, comma, are three consecutive terms in terms of a gp, then prove that x power b minus c into y power c minus a into z power a minus b equal to 1. ஸோ இதாக கொடு கொஷின் கொடுத்துருக்காங்க ஸோ கன்சிக்யூட்டிவ் த்ரீ டேர்ம்ஸ் ஆஃப் அண்ட் ஏபி அண்ட் ஜிபி கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணி தான் இங்கே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூவ் பண்ண போகிறோம் சரியா ஃபர்ஸ்ட் நான் ஏபி சீக்வென்ஸ் எடுத்துக்கிறேன் சொல்யூஷன் பார்க்கலாம் பாருங்கள் அந்த கன்சிக்யூட்டிவ் த்ரீ டேர்ம்ஸ் ஆஃப் அண்ட் ஏபிஆர் ஏகமா பிகமா சி இது கொஷனில் கொடுத்துருக்காரு சரியா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏன்னு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க ஏ அதை அப்படியே எடுத்துக்கங்க இப்போ செகண்ட் டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க பி பொதுவாக வந்து ஏபி அப்படின்னா அத்மெட்டிக் ப்ரக்ரெஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்ம்லேருந்து செகண்ட் டேர்முக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் ஆட் பண்ணுவோம் ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன ஏ ப்ளஸ் டின்னு எடுத்துக்கோங்க சரியா ஏ ப்ளஸ் டி தேர்ட் டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க சி சி எப்படி வரும்னு பாருங்கள் அப்போ அதோடய ப்ரீவியஸ் டேர்ம் பி என்ன இருக்குது ஏ ப்ளஸ் டி இது கூட ஒரு டி ஆட் பண்ணுவோம் ஏ ப்ளஸ் டூ டி ஸோ இதை நம்ம இது மாதிரி எடுத்துக்கலாம் கன்சிக்யூட்டிவ் த்ரீ டேர்ம்ஸ்னு கொடுத்துருக்காங்க அப்போ நெக்ஸ்ட் அடுத்தடுத்த டேர்ம் எடுக்கிறப்போ ஒரு டிஃப்ரென்ஸ் ஆட் பண்ணி எடுத்திருக்கேன் என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல அண்ட் எக்ஸ்கம் ஆர் த்ரீ gp, டேர்ம்ஸ் இங்க பாருங்க இப்போ நம்ம ஜிபியில் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா இப்போ ஜிபியில் ஃபஸ்ட்டு டேர்ம்ன்றது செகண்ட் டேர்ம் எப்படி பண்ண அந்த ஃபஸ்ட்டு டேர்ம் கூட ஒரு ஆரை மல்டிப்ளை பண்ணுவோம் அதாவது காமன் ரேஷியோவை மல்டிப்ளை பண்ணுவோம் இங்கே எப்படி காமன் டிஃப்ரெண்ட்ஸை ஆட் பண்ணோமோ அதே மாதிரி காமன் ரேஷியோவை மல்டிப்ளை பண்ணணும் ஓகே அப்போ ஒய் செகண்ட் டேம் என்ன ஒய் அப்போ என்ன பண்ணுவோம் ப்ரீவியஸ் டேம் கூட ஒரு ஆரை மல்டிப்ளை பண்ணணும் அப்போ எக்ஸ் இன்டூ ஆர் ஓகேவா தேர்ட் டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க இசட் இசட் இஸ் ஈக்குவல் டு இதோட ப்ரீவியஸ் டேர்ம் என்ன எக்ஸ்ஆர் ஆர் ஒய் தானே ஃப்ரீயா எக்ஸ் கூட ஒரு ஆரை மல்டிப்ளை பண்ணுறப்ப எக்ஸ் ஆர் ஸ்கொயர் இப்போ த்ரீ டேர்ம்ஸ் கிடச்சிருச்சா ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணி தான் இது ரெண்டையும் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ சால்வ் பண்ண போகிறோம் என்ன ஸ்டேட்மெண்ட் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க எக்ஸ் பவர் பி மைனஸ் சி இன்டூ ஒய் பவர் சி மைனஸ் ஏ இன்டூ இசட் பவர் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஒன் ஸோ இப்போ இது அந்த ஸ்டேட்மெண்ட் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் எடுத்துக்க போகிறேன் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் எடுத்துட்டு ஏக்கெலாம் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அது ஃபைனலாக நம்ம இது ஒன் அப்படிங்கிறத சால்வ் பண்ணணும் சரியா இப்போ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு நான் சால்வ் பண்ணி ட்ரை பண்ணுறேன் இப்போ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைட் மட்டும் எடுத்துகிட்டேன் இப்போ பிக்கு வேல்யூ என்னன்னு பாருங்கள் பி அப்படிங்கிறது என்னது இந்த பவரில் இருக்கிறது எல்லாமே ஏபி சீக்வென்ஸில் இருக்கிறது எப்படின்னா அதாவது இப்போ பேஸில் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு ஜிபியில் இருக்கிறது சரியா அப்போ ஏபி அண்ட் ஜிபி ரெண்டுக்குமே வேல்யூ நான் இங்கே சப்ஷூட் பண்ண போகிறேன் இப்போ பி வேல்யூ ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் டி சி வேல்யூ ஏ ப்ளஸ் டூ டி சரியா எக்ஸ் வேல்யூ என்ன எக்ஸ் X வேல்யூ அப்படியே தான் இருக்குது அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பி வேல்யூ வந்துட்டு ஏ D, டி மைனஸ் ஆஃப் ஏ 2D. Okay, ஓகேவா தென் மல்டிப்ளிகேஷன் சைன் போட்டுக்கோங்க Y ஒய் எனது X into ஆர் எக்ஸ் into ஆர் இல்லையா ஓகே அப்போ அடுத்து பவரில் C பிள சி மைனஸ் ஏ இருக்கு சி எனது A plus 2D, மைனஸ் okay, ஆஃப் okay. A எனது ஏவே தான் அப்போ மைனஸ் ஏ அப்படியே போட்டுக்கலாம் சரியா ஓகே அடுத்து இன்டூ நெக்ஸ்ட் என்ன இசட் இசட் வந்துட்டு என்னது எக்ஸ் இன்டூ ஆர் ஸ்கொயர் பவர் ஏ வேல்யூ தான் மைனஸ் பி என்னது ஏ பிளஸ் டி ஓகேவா ஓகே இப்போ என்ன பண்ணலாம் அந்த மைனஸை நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதலாம் இந்த டேர்ம்லேயும் இந்த டேர்ம்லேயும் எக்ஸ் பவர் ஏ பிளஸ் டி மைனஸ் ஏ மைனஸ் டூ டி மைனஸால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இன்டூ எக்ஸ் இன்டூ ஆர் பவர் ஏ மைனஸ்இ ப்ளஸ் ஏ கேன்சல் ஆயிரும் இல்லையா அப்போ பவரில் டூ டி மட்டும் இருக்கும் இன்டூ எக்ஸ் இன்டூ ஆர் ஸ்கொயர் பவர் ஏ மைனஸ் ஏ மைனஸ் டி மைனஸால் டூ டேர்ம்ஸி மல்டிப்ளை பண்ணுறப்ப ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆகிரும் ஸோ இப்போ ரிமைனிங் என்ன இருக்குங்கிறத நெக்ஸ்ட் எழுதணும் ஓகே இப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கக்கூடிய மைனஸ் ஏ ப்ளஸ் ஏவும் கேன்சல் பண்ணிக்கோங்க இப்போ ரிமைனிங் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுத போகிறேன் எக்ஸ் பவர் டி ப்ளஸ் டி மைனஸ் டூ டி அப்போ மைனஸ் டி மட்டும் வருமா இன்டூ எக்ஸ் இன்டூ ஆர் பவர் டூ டி இன்டூ இங்கே ஏஏ கேன்சல் பண்ணியாச்சு அப்போ என்ன வரும் எக்ஸ் இன்டூ ஆர் ஸ்கொயர் பவர் மைனஸ் டி இல்லையா அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த பவர் ரெண்டையும் இது ரெண்டுமே பவரில் இருக்குது பவர் ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறேன் அப்போ மீது என்ன வரும்னு பாருங்கள் திட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் மைனஸ் டி இன்டூ எக்ஸ் இன்டூ ஆர் பவர் டூ டி இன் இப்போ எக்ஸ் பவர் மைனஸ் டி ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்க்கு இந்த பவராக வந்துட்டு கொண்டு வாங்க அடுத்து ஆர்க்கு ஆல்ரெடி பவர் டூ இருக்குது அது கூட நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதணும் இப்போ எக்ஸ் பவர் மைனஸ் டி இன்டூ ஆர் பவர் மைனஸ் டூ டி சரியா ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணப் போகிறேன் இதுக்கும் பவர்னு நம்ம ஷேர் பண்ண போகிறோம் எக்ஸ்க்கும் ஆர்க்கும் தனித்தனி எழுத போகிறேன் இப்போ எக்ஸ் பவர் மைனஸ் டி இன்டூ எக்ஸ் பவர் டூ டி இன்டூ ஆர் பவர் டூ டி இன்டூ எக்ஸ் பவர் மைனஸ் டி இன்ட்டு ஆர் பவர் மைனஸ் டூ டி சரியா இப்போ நம்ம எக்ஸ் பேஸ் எக்ஸ் எங்கேயில இருக்குன்னு பாருங்கள் எக்ஸ் இருக்கா அதெல்லாம் நம்ம சேர்த்து எழுதிக்கலாம் இப்போ என்ன பவர் டி ப்ளஸ் டூ டி பவர்லாம் சேர்த்து எழுதிக்கிறேன் அப்போ இங்கே என்ன சைன் இருக்கோ அதே சைன் தான் போடணும் பாருங்க x பவர் மைனஸ் டி ப்ளஸ் டூ டி மைனஸ் டி அப்படியே சேர்த்து எழுதிட்டேன் அண்ட் தென் இன்டூ ஆர் எங்கேயெல்லாம் இருக்கோ அதோட பவர் சேர்த்து எழுதலாம் ஆர் பவர் டூ டி மைனஸ் டூ டி சரியா இப்போருங்க இதனாயிரும் டிடியும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன same ஏன்னா சேம் சைன் இருக்கனால அதை ஆட் பண்ணுவீங்க சைன் ஆட் பண்ணிவிட்டு அதே சைன் 2D டி ப்ளஸ் இந்த 2D டி ஓகே அடுத்து இன்டூ ஆர் பவர் இது ப்ளஸ் டூ